தமிழ் மக்கள் நூற்றுக்கு நூறு வீதம் வாழ்கின்ற ஒரு பிரதேசத்திலே திட்டமிட்டு கலாச்சாரத்தை மாற்றியமைக்கின்ற தமிழர்களுடைய கலாச்சாரத்தை அளிக்கின்ற நோக்கத்தோடு இந்த விகாரை கட்டுமானம் முன்னெடுக்கப்படுகின்றது. அங்கே ஒரு தொல்பொருளிடம் இருக்கின்றது. அங்கே ஒரு சைவ ஆலயம் நீண்ட காலத்துக்கு முன்னர் இருந்திருக்கின்றது. ஆனால் அது பின்னர் இந்த புதைப்பொருள் தோன்றுகின்ற தரப்புகளினாலே அளிக்கப்பட்ட நிலைமையிலே அந்த புதைப்பொருள் தோன்றுகின்ற நடவடிக்கையிலே ஈடுபட்ட பிக்குகளே இப்பொழுது இங்கே ஒரு விகாரை கட்டுகின்ற முயற்சியிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த மண்டலம் தொல்பொருளிடமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலைமையிலே அதற்கு வெளியே தனியாரிடம் இருந்து கொண்டு செய்யப்பட்ட காணியில்தான் அந்த விகாரை கட்டுமானம். ஆகவே வரலாற்று ரீதியாக இங்கே பௌத்த அடையாளங்கள் எதுவும் இருந்திராத ஒரு சூழலிலே நூறு வீதம் தமிழர்கள் வாழ்கின்ற பகுதிக்குள் இந்த விகாரை கட்டுவது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இனவாத மதவாத நடவடிக்கையாகும். அதிலும் குறிப்பாக இப்பொழுது இருக்கின்ற சுற்று வட்டாரத்துக்குள்ள ஒரு நூறு மீட்டர் 150 மீட்டர் உட்பட்ட பிரதேசத்துக்குள்ளே ஒரு கிறிஸ்தவ ஆலயம் இருக்கிறது. இரண்டு சைவ ஆலயங்கள் இருக்கின்றன. அங்கே அந்த ரெண்டிலும் பெருவாரியான மக்கள் வழிபாடுகளில் ஈடுபடுவது வழமை. இந்த வழிபாடுகளுக்கு இடையூறு ஏற்படுத்துகின்ற விதமாகவும் மத குரோதத்தை ஏற்படுத்துகின்ற விதமாகத்தான் இந்த விகாரை கட்டுமானம் ஆரம்பிக்கப்படுகின்றது. ஆகவே இந்த கட்டுமானம் உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். இந்த ஒரு இனக்குரோதத்தை மதக்குரோதத்தை ஏற்படுத்துகின்ற நோக்கத்தோடு முன்னெடுக்கப்படுகிற அந்த விகாரை கட்டுமானத்தை தடுத்து நிறுத்த வேண்டிய போலீசார் அந்த சட்டவிரோதமான விகாரை கட்டுமானத்தில் ஈடுபடுகின்ற தரப்புகளுக்கு பாதுகாப்பு கொடுத்து தாமாகவே போய் நீதிமன்றத்திலே வந்து தடை உத்தரவை பெற்றிருப்பது என்பது போலீசார் இனவாதமாக சிங்கள தரப்போடு ஒரு பக்கமாக நின்று கொண்டு தமிழர்களை ஒடுக்குகின்ற ஒரு செயல்பாட்டினுடைய வெளிப்பாடாக நாங்கள் இதனை பார்க்கின்றோம். இது எல்லாவற்றிற்கும் காரணமாக இருப்பது இந்த யுத்தத்திலே 1.5 லட்சம் மக்கள் தமிழ் மக்களை படுகொலை செய்த ஸ்ரீலங்கா அரசுக்கு எதிரான இனப்படுகொலை விசாரணை நடைபெறாமல் இருப்பது, அவர்களுக்கு தொடர்ந்தும் தமிழர்களுக்கு எதிரான இந்த கட்டாய விசாரணை நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுத்துக் கொண்டு செல்வதற்கான துணிச்சலை கொடுக்கின்றது. தமிழ் தரப்பு இந்த உள்ளக விசாரணைக்கு ஒத்துழைக்காமல் ஒரு சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணையை நோக்கி இந்த நிலைமைகளை கொண்டு சென்றிருந்தால் சிங்கள தரப்பு இன்று தமிழர்களுடைய காலிலே விழுந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று மன்றாடுகின்ற நிலைமையை நாங்கள் உருவாக்கியிருக்க முடியும். உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், 1920களிலே 20களுக்கு பிற்பாடு இலங்கையிலே இடம்பெற்ற ஒரு இன முரண்பாடு காரணமாக பண்டாரநாயக்கா உள்ளிட்ட தரப்பினருக்கு பிரித்தானிய பிரிவி கவுன்சிலே அவர்களுக்கு எதிரான ஒரு தீர்ப்பு வர இருந்த நிலைமையிலே தமிழர்களுடைய காலிலே விழுந்து தமிழ் தலைவர்களை பிரித்தானியாவுக்கு அனுப்பி அந்த தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொண்டதும் அதற்கு பிற்பாடு தமிழ் தலைவர்கள் வந்த பொழுது குதிரை வண்டியிலே தமிழ் தலைவர்களை வைத்து சிங்கள தலைவர்கள் குதிரைக்கு பதிலாக அந்த வண்டியை இழுத்துச் சென்றதும் ஒரு வரலாறாக இருக்கிறார். ஏனென்று சொன்னால் அந்த சர்வதேச தண்டனைகளில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக தமிழர்களுடைய காலிலே விழுந்து அவர்கள் தங்களுடைய காரியங்களை சாதித்துக் கொண்டதும் பிறகு அதே தமிழ் தலைவர்களுக்கு அடித்து மண்டியை உடைத்ததும் மீண்டும் தமிழர்களுக்கு எதிராக இன வன்முறைகளை கட்டவிழ்த்து விட்டதும் தமிழர்களுடைய பிரதேசங்களை கபலீகரம் செய்ததும் தான் வரலாறாக இருக்கிறது. 2009 எங்கள் மீது ஒரு பாரிய இனப்படுகொலை கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிற இடத்திலே இந்த இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச விசாரணையை நாங்கள் கோரியிருப்போமாக இருந்தால் அந்த சர்வதேச விசாரணை நடக்கிற நிலைமை வந்திருந்தால் இலங்கையை கடந்த 80களுக்கு பின்னர் ஆட்சி செய்த அத்தனை அரசு தலைவர்களும் பல அமைச்சுகளை சார்ந்தவர்களும் ராணுவ தளபதிகளும் ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு முன்னால் தூக்குமடைக்கு செல்லுகின்ற ஒரு நிலைமை ஏற்படுத்தப்பட்டிருக்குமாக இருந்தால் சிங்கள தரப்பு எங்களுடைய காலிலே விழுகின்ற நிலைமையை நாங்கள் உருவாக்கியிருக்க முடியும். மாறாக உள்ளக விசாரணை என்று சொல்லி அவர்களை பிணையெடுத்து விட்ட காரணத்தினாலே இன்று தடியெடுத்தவன் எல்லாம் தண்டல்காரன் என்று காவியுடை கட்டியவன் எல்லாருக்கும் நாங்கள் அஞ்சி ஓட வேண்டிய ஒரு நிலைமை இன்று உருவாகி இருக்கிறது. ஆகவே எங்களுடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இனியேனும் இந்த நடந்த இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும் என்பதிலே நாங்கள் எல்லோரும் ஒருமித்த குரலில் குரல் எழுப்ப வேண்டும். ஒற்றுமையாக நாங்கள் எல்லோரும் தாயகத்திலே நடைபெறுகின்ற இந்த பௌத்தமயமாக்கல்களுக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுக்க வேண்டும். திருமலை தமிழர்களுடைய தலைநகரம். இந்த தலைநகரத்தில் இருந்து பல்லாயிரக்கணக்கானவர்கள் மாவீரர்கள் ஆகியிருக்கிறார்கள். இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக உயிர் கொடுத்திருக்கிறார்கள். 1948 சுதந்திரம் அடைகின்ற பொழுது 2 வீதம் 4 வீதமாக இருந்த பெரும்பான்மை இனத்தவர்கள் இன்று 30 வீதமாக மாறியிருக்கிறார்கள் என்று சொன்னால் பல நூறு மடங்காக அவர்களுடைய விகிதாசார பெருக்குவாரம் நடந்திருக்கிறார் என்று சொன்னால் திட்டமிட்ட சிங்களமயமாக்கல்கள். இதற்கு எதிராக தமிழர்கள் ஒற்றுமையாக குரல் கொடுக்க வேண்டும். அதனுடைய ஒரு வெளிப்பாடாக நாங்கள் எங்களுடைய ஆதரவை தெரிவித்து இந்த திட்டமிட்ட சிங்கள பௌத்தமயமாக்கலுக்கு எதிராக நாங்கள் இன்று இங்கே கூடியிருக்கின்றோம். இந்த மக்களோடு நாங்கள் தொடர்ந்து உறுதுணையாக இருப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.